என்பதை முதல் மனதில் வைக்கும் பொழுது நீங்கள் ஆரம்பிக்க வேணும். எனவே முதலாவது உங்களுக்கு பிள்ளையாரை தான் தெரிஞ்சிருக்காங்க, அதை பார்த்துக் கொள்ள வேணும். சரியா, குங்குமம் கிடைச்சிருக்கா, பூமி இருக்குதா, சரி எல்லாத்தையும் நீங்கள் சரியா பக்கமாக இருந்தால் அது தீவர்த்தி அப்படி எரியக்கூடாது. விளக்கு என்பது மணி போல் இருக்க வேணும். மெல்லமாக கவனமாக உங்கள் உங்கள் உறுப்புகள், உங்கள் கைகள், உங்கள் தலையினுடைய முடிமைகள் எல்லாத்தையும் கவனமாக வைத்துக் கொண்டு உங்களுடைய காரியங்களை நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு முதலாவது உங்கள் உங்கள் உங்களுடைய மூதையாருடைய குலதெய்வம் நினைத்துக் கொள்ளுங்கள். குலதெய்வம் உங்களை குலதெய்வம் நினைத்துக் கொண்டு அடுத்தபடியாக நாங்கள் இன்னொரு காரியம் ஆரம்பிப்பதாவது உங்கள் முன்னாலே வந்திருக்கின்றோம் மஞ்சள் விநாயகர், அவரை நீங்கள் நினைத்துக் கொண்டு இன்றைய தினம் இந்த பகசிவனுடைய பூஜையினுடைய அனுஷ்டானங்கள், அதாவது வந்து அதற்கு உரிய உங்கள் உங்கள் உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றதோ அந்த தேவைகளை மனதிலே நீங்கள் தியானம் பண்ணிக்கொண்டு எல்லாம் மேல விநாயகர் பெருமானது சிறுவனும் உங்களுக்கு கிடைக்கும் வேணும். எனவே பிள்ளையார் நினைத்துக் கொண்டு மூன்று முறை அது அஞ்சு முறை உங்களை கூட்டி கொடுங்க. ஜங்கனமதே நமஹ விக்னேஸ்வராத்மதே வேஸ்வரான் சுஜத்தமிதமா நஷ்ய விஷ்ணோம் மகாவத்மதேவாநாயகம் சகலே பிரத்யதேவேஸ்வராம் சித்யஞ்ஜதேவேஸ்வராயக
धनूपात्मेराय देवेश्वरायनम सर्वात्मदेवानां सकलभुवनेश्वरस्य देवेश्वरायनम् என்ன பேர் சொல்லுங்க.